தட்டு வைத்து 650 நாட்டு சக்கரை, 50 கிராம் பாதாம், 50 கிராம் முந்திரி, 4-5 ஏலக்காய் எல்லாமே தட்டு வெயிட்டை லெஸ் பண்ணி போட்டு வச்சுட்டேன். வெயிட் போட்டு வச்சுட்டோம். இப்போ நம்ம செய்ய போகிறோம். நாட்டு சக்கரை 650 கிராம் எடுத்து வச்சுட்டோம். 50 கிராம் பாதாம் பருப்பு, 50 கிராம் முந்திரி, ஏலக்காய் 4, கேரட் வந்து 1/2 கிலோ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த 1/2 கிலோ கேரட்டை நல்லா கழுவிட்டு தோல் சீவி பொடியாக அரிஞ்சிட்டு வந்துடுறேன். வச்ச கேரட்டை நல்லா தோலை சீவிக்கிறோம். இப்போ எல்லா கேரட்டையும் தோலை செய்துட்டு பொடியாக கட் பண்ணி அதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். கேரட்டை பொடியாக அரிஞ்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டோம். கேரட்டில் வந்து பொட்டாசியம், விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் ஏ போன்ற மினரல்கள் மற்றும் சத்துகள் அதிகமாக நிறைஞ்சிருக்கு. இது வந்து ரத்த அழுத்தத்தை குறைக்குது, கண் பார்வையை கூர்மையாக்குது. நம்ம வெயிட் போட்டு எடுத்து வச்சுட்டோம். 650 கிராம் நாட்டு சக்கரை இருக்கு. நாட்டு சக்கரில் வந்து கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், ஜிங்க் போன்ற பொருட்கள் இருக்குது. இரும்பு சத்தும் தாது பொருட்களும் ஊட்டச்சத்தும் இது அதிகமாக இருக்கு. இது நாட்டு சக்கரை என்ன வேலை பண்ணுதுன்னா, திசுக்களுக்கு வந்து ஆக்சிஜனை சரியான அளவில் எடுத்து செல்லுது. இதனால ரத்த சோகை வந்து போயிடுது. பாதாம் பருப்பையும் முந்திரி ஏலக்காயில அப்படியே போட்டு வரும். வெறும் வானல தான் வறுக்கணும், எண்ணெயெல்லாம் போடணும். ரொம்ப கருப்பாகாம திட்டமா கிட்ட கருக்கு பார்த்து வருது. முந்திரி பாதாம வறுத்துக்கிட்டோம். இப்ப அந்த வானல்லையே இந்த பேஸ்ட், கேரட் பேஸ்ட் அதை போட்டோம். இது ஒரு 2 நிமிஷம் வறுத்து இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்ச நாள் வானல்ல போட்டோம். பச்சை வாசனை போயிடும் கேரட்ல. ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து அளந்து வச்சிருக்கோம் இல்லையா நாட்டு சக்கரை, அதை போட்டு கழிச்சு மேல தெரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம ஒரு மூடி போட்டு இதை மூடிடலாம். இது ரெடி ஆகிற வரைக்கும் முடியை போட்டு உள்பக்கமாக கையை வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்குன்னு கிண்டாமல் விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அளவு அப்படியே கிண்டி கிண்டிட்டு வச்சுட்டு போயிடணும். கொஞ்ச நாளைக்கு கிண்டணும். அது வரைக்கும் இந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த பருப்புகளை எடுத்து பாதாம் பருப்பையும் முந்திரி பருப்பையும் பவுடர் ஆக்கி வச்சுக்கேன். இந்த முந்திரி ஏலக்காய் மூணுத்தையும் பொடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்த பதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் தெரியறது அடங்கலை, அதனால இன்னும் கொஞ்சம் நாள் மூடி போட்டு வச்சுக்கலாம். இந்த மேலே தெரிக்கிறது அடங்குற வரைக்கும் நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும், இல்லைன்னா தெரிச்சிருவோம். நாட்டு சக்கரை போட்டு நம்ம ஒரு 40 நிமிஷமாவது கிண்டிக்கிட்டே இருக்கணும். விட்டு விட்டு கிண்டலாம், அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கணும். மால்ட்டு ஓரளவு முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. லாஸ்ட்டாக வரும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா அடி பிடிச்சி போயிடும். இனிமேல் தான் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா தெளிக்கிறது நின்று போச்சு. இனிமேல் கைவிடாமல் கிண்டிக்கிட்டு இருக்கணும். நமக்கு என்ன பதம் எப்படின்னா, இது ஃபுல்லா அடங்கினதுக்கு அப்புறம் இந்த வானல தூக்கினா தெரியணும். ஒன்னோட ஒண்ணு கிரேவி சேரக்கூடாது, அதுதான் பதம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். இப்ப பதம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு என்ன பதம்னா, இந்த கிரேவிக்கு நடுவுல இப்படி கோடு வச்சோம்னா இது ஒண்ணு சேரக்கூடாது. அப்படி சேரலன்னா அதான் பதம். இதை தூக்கும் போது வானல் தெரியணும். இதுதான் நமக்கு சரியான பதம். இப்போ சரியான பதம் வந்துடுச்சு. இப்போ வானலை கீழே இறக்கிடும். பதம் வந்ததுக்கப்புறம் இந்த பாதாம் முந்திரி பவுடர், ஏலக்காய் மூத்தி தட்டுக்கணும், சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரை நல்லா சேர்த்து கிண்டிட்டு இறக்கி ஃபேன் காற்று கீழே வைக்கிறோம்.
நிமிஷம் கிண்டிகிட்டே இருந்தோம்னா இது பவுடர் ஆகிடும். இந்த பவுடர் பதம் வந்ததுக்கு அப்புறம் காட்டுறேன். கேரட்டில் நமக்கு டெய்லி பிள்ளைங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி மால்ட்டாக செஞ்சு அதை பாலில் ஆற்றி ஆற்றி கொடுக்கும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் அந்த கண் பார்வை நல்லாயிருக்கும். சுகர் பேஷண்ட்டு இதை சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சூப்பராக பவுடர் ஆகிட்டே வருது. இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்டிங்கன்னா இந்த வந்து இந்த இரும்பு வளனோட சூடு இருக்கணும், மேலே ஃபேன் இருக்கணும், மேலே கூலிங் வரணும், கீழே ஹீட் இருக்கணும். இது ரெண்டும் வந்தால் தான் இந்த மாதிரி பவுடர் ஆகும், இல்லைன்னா வராது. கைவிடாமல் ஒரு 20 நிமிஷம் கிட்டணும். இந்த பவுடர் ஆயிடுச்சு. ஒரு சில கட்டி கட்டி இருக்கு, அதை நம்ம அப்படியே சளிச்சு எடுத்துக்கலாம். காற்று புகாத ஏர்டைட் கண்டெய்னர்ல எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ரெடி பண்ணத பால்லையும் வெந்நீர்லையும் ட்ரை பண்ணுறோம். பாலில் மால்ட் போட்டு குடிக்கிறோம். பால் பிடிக்காது, பால் ஒத்துக்காது, பால் பழக்கம் இல்லைன்றவங்க வெந்நீரில் ட்ரை பண்ணலாம்.